ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम योग ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम அதாவது தன்னம்பிக்கை உள்ளவர்கள் வந்து எது நடந்தாலும் அவர்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டார்கள். தன்னம்பிக்கை உள்ளவர்கள் அவர்கள் வாழ்க்கையை கொள்கை லட்சியம் என்ன லட்சியத்தை அடையணும்னு அவங்க நோக்கம் நோக்கி அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்களோ அதிலிருந்து ஒரு அடி கூட பின் வாங்க மாட்டார்கள். அவர்கள் தான் முழுமையான தன்னம்பிக்கை உள்ளவர்கள். தன்னம்பிக்கை உள்ளவங்க வந்து பின் வாங்கவே மாட்டாங்க. எது நடந்தாலும் எழுத்து போராடிக்கிட்டே முன்னுக்கு தான் போவாங்க. வரக்கூடியது வாழ்க்கை என்பது வாழ்க்கை நார்மல் சாதாரண வாழ்க்கையில் கூட எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. அப்போ அந்த போராட்டங்களை நம்ம போராடி ஜெயிக்கிறது தான் நமக்கு வந்துட்டு வாழ்க்கையின் சிறப்பு. ஆக போராடுன்றதுக்காக வேண்டி நம்ம கஷ்டப்படணும்ல. எதிர்ப்பு வரும்பொழுது அதை நம்ம எதிர்த்து துணிந்து அதுக்கான வழியை தேடிக்கொள்ளணும். அப்படி துணியும்போது துணிந்து நீங்கள் வாழ்க்கையில் வாழும் பொழுது அதற்கான வழி கிடைக்கும். துணிச்சல் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வழி கிடைக்காது. அப்போ ஏதாவது ஒரு போராட்டம் வரும்பொழுது அதிலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டும் சிரமப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். தன்னம்பிக்கை அப்படின்றவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, அவங்க தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாங்க. இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு உள்ளக்காரே பயம், நம்ம உண்மையாக உறுதியாக தான் இருக்குமா, தன்னம்பிக்கையோடு தான் வாழ்கிறோமா அப்படின்னு அவங்களுக்குள்ளாரே பயம் உள்ளவர் தான் அடிக்கடி அதை யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வார்த்தை. ஆனால் உண்மையான தன்னம்பிக்கை உள்ளவங்க வாழ்ந்து காட்டுவாங்க, எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. அடுத்து இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை என்பது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு மனிதருக்கு தேவை தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை. நம்பணும், யோக சக்தி மேல் நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா இறை நம்பிக்கை என்பது வந்து இந்த உலகத்தை படைத்த ஒரு சக்தி இருக்கணும் கண்டிப்பாக, மகாசக்தி. உலகம் தானாகவே தோன்றுறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த சக்தியை தான், மகாசக்தியை தான் இறைவன் என்று சொல்கிறோம். அதை எப்படி எந்த வடிவில் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், எந்த உருவத்தில் வேணாலும் வணங்கலாம், அருவமாகவும் வணங்கலாம் உருவமாகவும் வணங்கலாம். ஆனால் மகாசக்தி என்பது தான் இறைவன். இறைவன் இருக்காருன்னு தெரியுது, ஆனால் உண்மையிலே நம்ம உணர்ந்தவர்கள் வந்து மிக குறைவு அல்லவா. ஆனால் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்னு சொன்னா தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்.